வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முதல்ல தேங்காய் எடுத்துருக்குறோம். அதேமாதிரி கருவேப்பிலை சிறிதளவுக்கு எடுத்துருக்குறோம், ஒரு மூணு கொத்தளவுக்கு. அதாவது இந்த தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. இதை எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஜூஸாக தாங்க எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த கருவேப்பிலையும் தேங்காயும் நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதேமாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது இந்த தேங்காயை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதேமாதிரி இளமை உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுமையாக சரியாகும். உடல் சூடு மெயினாக குறையும் இந்த தேங்காயை சாப்பிட்றதுனால. இப்போ இந்த தேங்காயை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை அப்படியே மிக்ஸி கப்பில் சேர்த்துக்காங்க. நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கூட ஜூஸாக அரைச்சி எடுத்து கூட நீங்கள் நிறைய குடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை உருவி இந்த மிக்சி கப்பில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்காங்க. இதோட பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது இனிப்புக்காக கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க, ஒன்றும் தவறில்லை. மேலும் இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்து ஜூஸாக எடுத்து சாப்பிட்றதுனால பித்தத்தை குறைக்கக்கூடியது, மெயினாக உடல் சூட்டை முழுமையாக தணிக்கக்கூடியது, முடி கொட்டக்கூடிய பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி உடலுக்கு நல்ல உற்சாகத்தை தரக்கூடியது. ஆண்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு நீண்ட தாம்பத்தியத்தை மேற்கொள்ளணும்னா கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் குடிங்க. உங்களுடைய ஆண்மை சக்தி என்பது ரொம்ப அதிகரித்து நீண்ட நேர இன்பத்தை 100% நீங்கள் அனுபவிக்க முடியும்.